ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மோரல் மேட்டிக்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10 சாப்டர் 2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் நியூ சிலபஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல இருந்து 2.7 எக்ஸைஸ் பார்க்க போறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5th கொஷின், ஸோ 5வது கணக்கு என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜிபி. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா என்ன? என் நம்ம ஃபைண்ட் பண்ணும். ஸோ ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்து நம்மளை என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தலாம் அதுக்கான சொல்யூஷனில். ஸோ ஜிபி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,8,16,8,1,9,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏ முதல் உறுப்பு 4 அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன் கடைசி உறுப்பை நம்ம என்னென்ன எடுத்துப்போம், என் டேர்ம் எடுத்துப்போம். ஸோ 8,1,9,2 அப்படின்னு தெரியும். தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் கண்டுபிடிப்போம், T2/T1, அதாவது 8/4 அப்படிங்கும்போது எத்தனை டைம்ஸ் வரும், 2. அப்போ ஆரோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு, 2. ஸோ இந்த ஆரோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, அடுத்தது டிஎன், இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சீக்வன்ஸ்லேருந்து என்னோட வேல்யூவை ஃபைன் பண்ணலாம். ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் டிஎன்னோட ஃபார்முலா, டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ இங்கே டிஎன்கிறதுல வந்து என்னை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி மீதி எல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்னுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாமல் மீதி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ இங்கே டிஎனுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், நம்ம 8,1,9,2 கொடுத்துருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 4, ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் 1. ஸோ இங்கே மல்டிப்ளைல இருக்க 4 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். ஸோ 8,1,9,2/4 ஈக்குவல் டு 2^n-1. ஸோ 4 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் என்ன வரும், 4 1s are 4, 4 2s are 8, இங்கே 1 0 ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும், 4 4s are 16, அப்போ மீதி 3 வரும், 32 வரும். அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர், 8 times 4 8s are 32 அப்படின்னு வரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் இங்கே என்ன இருக்குன்னா 2048 equal to 2^n-1. ஸோ இதையும் நம்ம வந்து ரெண்டின் நடுக்காக எழுதும்போது நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ ரெண்டின் நடுக்காக எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் போடுறேன். ஸோ 2048 அப்படின்னு பார்க்கும்போது 2 பண்ணால் 1024. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 2 பண்ணால் 5 1 2, அகெயின் 2 பண்ணால் 2 5 6 வரும், கரெக்டா? அகெயின் 2 பண்ணா 1 2 8 வரும், அகெயின் 2 பண்ணுங்க 6 4, அகெயின் 2 32, அகெயின் 2 எத்தனை 2 மேம் அப்படிங்கிறீங்களா? ஸோ நம்ம 2 டூவிங் பவர்ஸாக எழுதணும்ல. ஸோ 8 2 4, அகெயின் 2 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு 2, ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை 2 இருக்குது மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணி போடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ இதை எப்படி எழுதலாம், 2^11 = 2^n-1. ஸோ அடிமானங்கள் ரெண்டுமே சமமாக இருக்கும் பட்சத்தில் அடுக்குகளும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 11 = n-1. ஸோ இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆயிரும், விச் இம்ப்ளைஸ் என்னோட மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைச்சிருது, 12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருது, ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதுங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் கிவன் ஜிபிஎஸ் 12 அப்படின்னு போடுங்க, ப்ராக்கெட்டில் என் ஈக்குவல் டு 12, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதான் சிம்பிளாக இந்த கொஷின் முடிஞ்சிது. ஸோ இதுதான் வந்து மேட்டர். இதுக்கப்புறம் நீங்கள் கீழே எழுதிட்டு கடைசி ஆன்சர் போடுங்க, இந்த சைடில் போடணும் அவசியம் கிடையாது, இவ்வளோதான். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ நான் அப்படியே கீழே வரேன், கீழே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் 1/3, 1/9, 1/27, ……… 1/2187 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கீழே வந்துட்டு நம்ம வந்து இப்போ ப்ராப்ளமை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏவோட மதிப்பு 1/3 தெரியும், அடுத்தது டிஎன்னோட வேல்யூ 1/2187 தெரியும், தென் ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா T2/T1, அதாவது T2
T2 ஓட மதிப்பு என்ன? 1 by 9 divided by 1 by 3. So, இது உள்டா வரம்போது 1 by 9 into 3 by 1 அப்படின் வரும். So, 3 1's are 3, 3 3's are 9. அப்பா, R ஓட மதிப்பு நமக்கு என்னன் கடைச்சிருச்சு நமக்கு போம். 1 by 3 அப்படின் சொல்டு கடைச்சிருச்சு. So, இப்பு நமக்கு என்னன values தெரியும் அப்படின் சொல்லி நம்ம பாத்தும் அப்படினா, A ஓட மதிப்பு 1 by 3, TN ஓட மதிப்பு 21, sorry, 1 divided by 2187, R ஓட value வந்து பாத்தம்னா, 1 by 3. So, இப்பு நம்ம வந்து இந்த வக்கு substitute பண்ணி, answer கண்ணப்படிக்கலாம். So, TN equal to AR power N minus 1ல, so, TN ஓட value 1 divided by 2187, so, which is equal to A ஓட மதிப்பு 1 by 3 into R ஓட மதிப்பு 1 by 3 into N minus 1. So, இந்த 3 இங்க வந்தா, multiplyல வரும். So, 3 divided by 2187 equal to 1 by 3 whole power N minus 1. So, இது ரெண்டி strike out பண்ணலாமா? Strike out பண்ணா, answer கடிக்கும். 3 1's are 3. இங்க strike out பண்ணா, 3 7's are 21. இங்க என்ன வரும்? 3 2's are 6. Remaining 2 வரும். But 27, 3 9's are 27. அப்போ, 1 divided by 729. equal to 1 divided by 3 power n minus 1. இங்க n minus 1 நால் உன்னா, இல்லை மாம் நான் இங்கே எடுதிக்கிறேன் அப்படி நாலும் நீங்கள் எடுதிக்குங்க. Okay, வா. So, இங்கியும் n minus 1. Same தான். Okay, இப்பா நாம் அதையமார் என்ன பண்ணப் போரும் அப்படினா, 7 குக்கும் இதையமார் நம்ம கண்டுபிடிக்கப் போரும். So, 729 குக்கும் நம்ம கண்டுபிடிச்சும்னா, 3 table ல, 3 2's are 6, remaining 1, 3 4's are 12, அடுத்தது 3 3's are 9. Again, நம்ம 3 ஆல பண்ணம்போது, 3 8's are 24, 3 1's are 3. Again, 3 ஆல பண்ணம்போது, 3 2's are 6, remaining 2, 3 9's are 20, sorry, 3 7's are 21. Again, 3 ஆல பண்ணம்போது, 3 9 times வரும். Again, 3 ஆல பண்ணம்போது, 3. அப்பே, எத்தன 3's மொத்தம் இருக்குன் பத்தம்னா, 1, 2, 3, 4, 5, 6. கரக்டா? So, 6, 3 இருக்குறனால, 1 divided by 3 power 6 equal to 1 divided by 3 power n minus 1 அப்படின் எடுத்துக்கலாம். So, இந்த 1 powerல வந்தாலு 1 தான் நமக்கு answer கடிக்கும். So, இங்கியும் நமக்கு என்ன ஒரு இது கடைக்குதுனா, அடிமானங்களை பெருக்கும் பொழுது, அடுக்குங்களும் நமக்கு வந்து equal ஆர்க்கும். சமாப்படுத்தும் பொழுது, பெருக்கும் பொழுது கிடியது, சமாப்படுத்தும் பொழுது. அப்போ, 6 equal to n minus 1, which implies n is equal to இந்த 6, இந்த minus 1 இந்த பக்கும்தா, plus 1 நாயிரும். அப்போ, என்னோட மதிப்பு நமக்கு என்னன் கடிச்சிருச்சி? 7, அப்படின் சொல்டு கடிச்சிருச்சி. So, இதோட second problem கண்ண, answer over. Okay, வா, இப்போ, என்ன பண்ண போருனா, first problem கேண்ண answer கடிச்சிருச்சி? என்னோட மதிப்பு 12, அப்படின்னும். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு கிடைச்சிருச்சு என்னோட மதிப்பு 7 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ இதோட இந்த செஷன்ல 5th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. 6th ப்ராப்ளம் இன்னொரு வீடியோல உங்களை மார்வல் மேட்டிக்ஸ் அகாடமில சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மார்வல் மேட்டிக்ஸ் அகாடமி. வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ சப்போர்ட் மார்வல் மேட்டிக்ஸ் அகாடமி லேர்ன்.